வெல்கம் டு கல்வி 360. வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கல்வி சம்மந்தமான நிறைய விஷயங்களை பேசி தீர்வுகள் தெரிஞ்சிட்ருக்கோம். நீட் சம்மந்தமான நிறைய விஷயங்களையும் வார வாரம் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். அதற்கான தீர்வுகள் கொடுக்கறதுக்காக ஸ்பைரோ அகாடமியோட பயாலஜிக்கல் ப்ரொஃபஸர் எம் வி அசோக் பாபு நம்ம கூட இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044-459-6943-8. வெல்கம் சார். நமஸ்தே சார். வந்துட்டு பல வாரங்களாக நீட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலுமே மக்களுக்கு நீட்னா என்னன்ற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கான டிஸ்கிரைப் பண்ணுங்களேன் சார். அதை ரொம்ப சிம்பிள். இட் இஸ் கால்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகே. எலிஜிபிலிட்டி, தகுதியின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அப்போது MBBS ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாணவனுக்கு ஒரு சில தகுதிகள் வேண்டும். அந்த தகுதிக்கான ஒரு கேள்வி, அதுக்குண்டான பதில் அவர் கொடுத்தாருன்னா, அந்த எடுக்கக்கூடிய மார்க் எடுத்துட்டாருன்னா அவருக்கு அந்த MBBS சீட் கிடைக்கும். ஸோ இது வந்து இத்தனை நாள் தமிழ்நாட்டில் இல்லை, இப்போ ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ஸ்டாண்டர்டு ஒரே நேஷன், ஒரே நாடு, எல்லாருடைய ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்டாண்டர்டு ஒரே மாதிரி இருக்கணும் என்ற ஒரு காரணத்தினால இந்த மெடிக்கல் போர்டே கொண்டு வந்தது தான் இந்த நீட் எக்ஸாமினேஷன். இது வந்து இத்தனை நாள் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு காரணத்தினால மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதற்குரிய பயிற்சியும் முயற்சியும் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள்னே நான் சொல்லுவேன். ஏன்னா மெடிக்கல் ஹப் என்பதே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எங்கே போனாலும் இங்கே தான் வரணும். உலகத்துலேருந்தே நிறைய பேர் இங்கே வராங்க. ஸோ பேசிக்கலி வி ஆர் இன்டெலிஜென்ட் பீப்புள், ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். ஓகே சார். இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஃபாரினில் போய் MBBS MS MD படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி நீட் எக்ஸாம்ஸ் மேண்டட்ரியா அவங்களுக்கு? ஆக்சுவலாக இந்தியாவில் படிக்கணும்னா, MBBS படிக்கணும்னா நிச்சயமாக நீட் வேணும். ஃபாரினில் படிக்கிறதுக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யாவில் ஆஃபர் பண்ணுறாங்க, ஜார்ஜியாவில் ஆஃபர் பண்ணுறாங்க, சைனாவில் ஆஃபர் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு MBBS பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க தனியாக எழுதணும். ஓகே. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகும். ஓகே. அப்படி இல்லைனா அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. படிச்சிருக்கலாம். ஓகே. பட் இங்கே படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தேவை. ஃபாரினில் போய் படிக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிற என்ட்ரன்ஸ் எழுத வேண்டியிருக்கும் இல்லையா? ஃபாரினில் படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோடைய கோட்பாடுகள் முறையை எடுத்துருவாங்க. அவங்க இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அவங்க கண்டிப்பாக எழுதியாகணும். ஓகே. நேர்களே, உங்களுக்குமே நீட் சம்மந்தமான நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உடனே உங்கள் ஃபோன் எடுத்து 044-459-6943-8 நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள். நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். சார், இப்போ வந்துட்டு நீட் தேர்வுனாலே நிறைய பயப்படுறாங்க, அதுவும் கிராமப்புற மக்கள். அவங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்கோ இல்லை கோச்சிங்க்கோ இடம் இல்லை இல்லையா? பக்கத்தில் எதுவுமே இடம் இருக்காது அவங்களுக்கு. அவங்க அந்த பயத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதில் வந்து இந்த டீச்சிங் மெத்தட்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் சொன்னால் தான் இது கொஞ்சம் புரியும். சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம். ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். யா, ஷூர். ஒரு மாணவன் ஒரு சப்ஜெக்டை எவ்வாறு புரிந்து கொள்கிறான் அப்படின்னு பார்க்கணும். அது பல ஆராய்ச்சி பிறகு ஒரு மூன்று விதமாக புரிந்து கொள்வதாக இப்போது ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக ப்ரூவ் பண்ணப்பட்டு சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து ஆடிட்டரி, அதாவது இப்போ முந்தைய காலத்தில் பார்த்துருக்கலாம், இப்போவுமே ஆல் ஓவர் இந்தியா எந்த ஸ்கூலுனா போய் பாருங்களேன், எந்த கிராமத்தில் போங்க, வாத்தியார் வந்து கிளாஸில் எடுப்பார், பசங்க கேட்பாங்க. அதில் ஒரு 40 பேர் இருக்கிறான் வச்சுக்கலேன், அந்த வாத்தியார்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, இதில் எத்தனை பேர் சிறந்த மாணவர்கள் அப்படின்னா 40 பேரும்னு சொல்ல மாட்டார். இந்த 80-20 ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க. 20% ஆஃப் தெம் சே 8 பீப்புள், 8 பேர் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, பாக்கிலாம் சுமார், பின்னாடிலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது என்ன காரணத்தினாலனா, அந்த பையனுக்கு இன்டெலிஜென்ஸ் பத்தாதா, அல்லது அந்த வாத்தியாருக்கு எடுக்கக்கூடிய திறமை இல்லையான்ற ஒரு கேள்வி வந்துடும். நான் இப்போ யாருமே குறை சொல்லலை, ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தோடு பாருங்கள். ஒரு மாணவனுக்கு புரிய வைக்க வேண்டியது ஒரு வாத்தியாருடைய கடமை, ஒரு ஆசிரியருடைய கடமை. அந்த மாணவனுக்கு ஏன் புரியவில்லை? ஏன்னா ஆடிட்டரி, காதால் கேட்டு மட்டும் புரிந்து கொள்வது என்பது ஒரு விதம். இன்னொன்று வந்து விஷுவல் அண்ட் தென் ஸ்பேஷியல், அதாவது எதையுமே கண்ணால் பார்க்கணும், பார்த்துட்டா அவனுக்கு அது புரியும். வார்த்தையினால் சொல்வதனால் புரிவதில்லை, ஆனால் கண்ணால் பார்த்தால் புரிந்துவிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கேப் இருக்கு, ஒரு குரூப் இருக்கு. மூணாவது கைனஸ்தெட்டிக்,
எதையுமே ப்ராக்டிக்கலாக செய்யணும் இல்லை அவனை இன்வால்வ் பண்ணணும். இப்போ வீட்டில் சமைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் நான் ஓரளாக சொல்கிறேன் வைங்களேன், நீ ஏற்கனவே நீங்கள் சிறந்து சமைத்திருந்து நான் சொன்ன சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்கு சமைக்கவே தெரியாது, இது எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ போட்டு எல்லாம் கலக்குன்னா இந்த யாரோ பண்ண மாதிரி முட்டையை எப்படி போட்டதுன்னா அந்த வானிலையில் அப்படியே முட்டையை போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ யூ ரிக்வயர் டு ஹாவ் ட்ரைனிங் கைனஸ்தெட்டிக். அந்த பேசிஸில் பார்க்கும்போது ஒரு சில மாணவர்களை இன்வால்வ் பண்ணால் தான் புரியும். கண்டிப்பாக இந்த மூன்று பேருமே இன்டெலிஜென்ட் தான், ஆனால் புரிந்து கொள்ளும் முறை வேறு. இந்த முறை இன்னும் இந்தியாவில் அறிமுகப்படுத்தவில்லை. ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் ஒரு சில ஸ்கூலில் செய்கிறாங்க. அந்த முறை கொண்டு வந்துட்டால் யாருமே புரியாதவர்கள் என்று இல்லை, எல்லாருமே சிறந்து புரிந்து கொள்ள வேண்டியது. 9 விதமான இன்டெலிஜென்ஸோடு தான் இறைவன் நம்மளை படைத்திருக்கிறான். இப்போது எனக்கு ஒரு இதில் திறமை இருக்குது, லிங்க்விஸ்டிக், எனக்கு நாலு பல லாங்குவேஜ் பேச முடியும் அப்படின்னா லிங்க்விஸ்டிக்கில் திறமை இருக்குது. இன்டர்பர்சனல், இன்டர்பர்சனல், சில பேர் வந்து நேச்சுரலிஸ்டிக், இந்த பாம்பு பிடிப்பாங்க, கோழி எல்லாம் மிருகத்தோட நல்ல, அது ஒரு இன்டெலிஜென்ஸ். மியூசிக்கல் இஸ் அனதர் இன்டெலிஜென்ஸ். நீங்க சொல்ற மாதிரி நிறைய வகைகள் இருக்காங்க, நம்ம பத்தி தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேர் என் பேர் சுந்தரிங்க. சுந்தரி, என்ன என்ன கேள்விமா உங்களுக்கு இன்னைக்கு? மேடம், என் பையன் வந்து நீட் படிக்கிறான். சரி. நான் எக்ஸாம் இந்த வாட்டி லாஸ்ட் இயர் பண்ணிருந்தா, மார்க் கொஞ்சம் வீட்லயே பண்ணா, மார்க்ஸ் கம்மியா இருந்தது, 200 தான் எடுத்தான் வீட்லயே படிச்சு. ஓகே. அதனால இந்த வருஷம் வந்து கொஞ்சம் படிக்கிறான் மேடம், அவன் எப்படி இந்த வாட்டி எப்படி வரும், என்ன கொஞ்சம் டஃப்பா இருக்குமா என்னன்னு கேட்கலாம். கண்டிப்பா மேடம், உங்க சந்தேகத்துக்கான தீர்வை இப்பவே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். யூஷுவலா நீட் எக்ஸாம் எப்படி வரும்னா, மொத்தம் வந்து உங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயாலஜின்றது பாட்டனி, ஜுவாலஜி, ஒன்று ஒன்றுத்துலேயும் 45 கேள்விகள். அப்போ மொத்தம் வந்து உங்கள் பையன் ஃபேஸ் பண்ண போகிறது 180 கேள்விகள். ஒரு ஒரு கேள்விக்கும் 4 மார்க்கு. ஸோ 720 மார்க். இந்த 720 இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன வைக்க போகிறாங்கன்றது இனிமே தான் தெரியும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 450 மேலே எடுத்துட்டால் நிச்சயமாக MBBS கிடச்சிரும். இப்போது ஒரு மாணவன் எவ்வாறு படிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCERT ஒரு சிலபஸ் இருக்குமா, NCERT. அதில் உங்கள் மாணவன் தமிழ் மீடியம்னா அது ஆனால் ஆங்கிலத்தில் தான் கிடைக்குது, தமிழ் மீடியத்தில் இல்லை. அந்த ஆங்கில புத்தகம் வாங்கி அதை கொஞ்சம் அவர் தன்னுடைய டீச்சர்ஸ் மூலயமா அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அந்த NCERT புக்கை பேஸ் பண்ணி அவங்க படித்தாங்கன்னா மிகச்சிறந்த முறையில் மார்க் எடுக்க முடியும். நீட்டில் எந்த மாதிரி கேள்வி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20% கேள்விகள் ரொம்ப சுலபமாக வரும், ஒரு 50% மீடியாக்கராக இருக்கும், அதாவது சுலபமாகவும் இருக்காது கடினமாகவும் இருக்காது, பாக்கி 30% கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரைட்டாக வராதுமா கேள்விகள்லாம் கொஞ்சம் சுற்றி சுற்றி வரும். அது வந்து ஒரு புத்தகத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதை மீண்டும் மீண்டும் மனதில் தக்க வைத்து கொண்டால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுமா. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நேர் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், இப்போ வந்துட்டு இத்தனை வருடங்களாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் நீட் இல்லை இல்லையா, நம்ம இந்தியாவிலே வந்து இப்போ தான் வந்திருக்கு. அந்த புதிய முறை வந்ததுனால மாணவர்கள் மேற்கொண்டுட்ருக்கிற கஷ்டமான விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? நான் சொன்ன மாதிரி தான், இப்போ கிளாஸில் வந்து நிறைய ஸ்கூலில் +1 எக்ஸாமே வைக்கல. ஓகே. பேசிக்ஸ் அவங்களுக்கு சொல்லி தரலை. +1 எல்லாருமே, +1 யாராவது ஃபெயிலுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே இருக்காது, எல்லாரும் +1 +2 போயாச்சு. இப்போ தான் கவர்மெண்ட் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு இதை வந்து +1 ஒரு ஃபைனல் எக்ஸாம் மாதிரி வைக்கணும்னு சொன்னதுனால இப்போது இந்த மாணவர்கள் வந்து ஒரு அழுத்தத்துக்கு உண்டாக்குறாங்க. ஏன்னா +1 மறுபடியும் மீண்டும் படிக்கணும், +2 படிக்கணும். +2 வந்து அவங்க போன வருடம் படிக்கும்பொழுது மொத்தமும் +2 லெசனில் தான் ஃபோக்கஸே பண்ணதுனால அவங்க +1 தொடலை. அப்போது அந்த பேசிக்ஸே இல்லாமல் they are getting into the main crux. அப்போ என்ன செய்யணும், அவங்க மறுபடியும் படிக்கணும். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சுமை ஆகிடுது. அந்த சுமையை வந்து அவங்க குறைக்கணும்னா நாளுக்கு நாள் கொஞ்சமாக புரிந்து கொண்டே வந்தால் புரிஞ்சிடும். நம்மளுடைய இந்த சாதாரணமாக உண்டியலில் டெய்லி 1 ரூபா போட்டிங்கன்னா ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் இருக்கும். ஆனால் அந்த அறிவு என்பது எப்படின்னிங்கன்னா டெய்லி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து பார்த்தா 300 ரூபா இருக்கும். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி,
அதனால் அது படிக்க படிக்க அது ப்ராக்டிஸ் ரொம்ப அழகாக வந்துடும். அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம். ஆமாம், மைண்ட் ஆல்சோ வில் ஓப்பன் அப். ஓகே சார், நிறைய விஷயம் புரியும். காலர்ஸ் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? லைனில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. லோகேஸ்வரன். லோகேஸ்வரன், என்ன கேள்வி? நீட்டுக்கு ஈஸியா எந்த புக்ல இருந்து வரும், எந்த புக் வாங்கி படிக்கலாம்? கண்டிப்பா சார், இப்போ உங்கள் சந்தேகத்தை இப்போ தீர்த்துக்கலாம். நீட்டுக்கு NCERT சிலபஸ் அதை வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். அந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ இங்கிலீஷ் மீடியமா உங்கள் மகன்? நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கிறீங்களா, இங்கிலீஷ் மீடியம் எடுத்திருக்கீங்களா? இங்கிலீஷ் மீடியம். ரொம்ப நல்லதாக போச்சு. NCERT புக்ஸ்ன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. ப்ளஸ் ஒன் புக்கும் ப்ளஸ் டூ புக்கும் அந்த சிலபஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வாங்கிக்கலாம். அதில் இருக்கிற லெசன்ஸ், ஏன்னா இப்போ ஒரு ஃபுட்பால் ஆடுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இங்கே தான் கோல் போஸ்ட், இந்த பக்கம் ஒரு கோல் போஸ்ட், ரொம்ப தாண்டி போகவும் கூடாது, இதுக்குள்ளே தான் விளையாடணும். NCERT புக்குக்குள்ளே தான் விளையாடணும் வைங்களேன், அதுக்குள்ளேருந்து தான் கேள்விகள் வரும். அதனால் மாணவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு இந்த புக்குக்குள்ளே தான் நமக்கு வரப்போகுது. ஸோ அதனால் அந்த புக்கை ஃபோக்கஸ் பண்ணாலே போகும், நிச்சயமாக நீட்டு ரொம்ப பெரிய நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம். சார், இப்போ வந்துட்டு நீட் தேர்வு வந்து டாக்டர் படிக்கனாலே மேண்டட்ரின்னு ஆக்கியிருக்காங்க. அந்த நீட்டுக்கும் டாக்டருக்கும் என்ன சம்மந்தம், அதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது, எதுக்காக அந்த நீட் வச்சுருக்காங்க? இந்த நீட்டோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்திங்கனாலே, இட்ஸ் ஒன்லி எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அப்போது தகுதி என்ன அடிப்படை தான். இப்போது நிறைய மாணவர்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400,000 மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்போ எவ்வளோ காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாரையுமே பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஒரு சில தகுதி அடிப்படையின். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் நீட்டில் நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் பஞ்சாப்லேயும் போய் படிக்கலாம், கேரளாலையும் போய் படிக்கலாம், சண்டிகரில் வேறு எங்கேயாவது டெல்லியில் போய் படிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு நீட்டு தகுதி இருக்குதோ அங்கெல்லாம் போய் படிக்க முடியும். அப்போது ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா 65,000 சீட் இருக்குது. அப்போ நிறைய மார்க் நீட்டில் எடுத்தால் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த காலேஜில் படித்தா நான் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறானோ அங்கே காலேஜில் அவருக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிட்டும். ஒன்று, ரெண்டாவது MBBS சேரணும் அப்படின்னா தேர் ஷுட் பி சம் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அமங் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட், யூ ஹாவ் டு ரீட் அ லாட். அதனால தான் பட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீட் இல்லாமல் தானே டாக்டர்ஸ்க்கு போய் ஜாயின் பண்ணாங்க, பட் இப்போ கொண்டு வந்ததுக்கான காரணங்கள். இதுக்கு முன்னாடி நீட் இல்லாமல் இருந்தால் கூட ஸ்டேட் போர்டில் அதிகமான மார்க் இருந்திருக்கணும். ஸ்டேட் போர்டில் ரொம்ப கம்மி மார்க் இருந்தனா கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்பொழுது, ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும்பொழுது அது வந்து MBBS-ஐ பாதிக்குதோன்ற ஒரு காரணத்தினால தான் வந்து ஆல் திஸ் இஸ் ஒன் கண்ட்ரி, லெட்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகே சார், நீட் வந்துட்டு இவ்வளோ மேண்டேட் ஆகப்படுறதுக்கான காரணம் என்னன்னு தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஆவடியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம், லலிதா. ஓகே லலிதா, என்ன கேள்வி உங்களுக்கு? மேம், இப்போ இன்ஜினியரிங்க்கும் நீட் இம்பார்ட்டண்ட்டாக எப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த சதவீதத்தை கோச்சிங் கிளாஸ் இஸ் அ மஸ்ட் ஆர் நாட்? கண்டிப்பாக மேம், உங்கள் சந்தேகம் புரியுது, அதற்கான தீர்வுகளை இப்போவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. இன்ஜினியரிங்க்கு வந்து நீட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஆஃப் டுடே. இப்போ அதுக்கு என்ன கவர்மெண்ட் அதை கொண்டு வரல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, நிறைய ஃபில்லும் ஆறுதில்லை. இதே நீங்கள் IIT அப்படி போனீங்கன்னா அதுவும் இன்ஜினியரிங் காலேஜ் தான், அங்கே வந்து டெஃபினட்டாக அவங்க வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்குது. ஏன், இந்த மெடிக்கல் இதிலே பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். அவங்க நீட்டில் வரதில்லை, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஜிப்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் அந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், அவங்க கூட அவங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க, ஜிப்மர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் வரும். இப்போ நீட்டுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இதே போர்ஷன்ஸ் தான் NCERT புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தகுதிக்கு அவங்க வேறு மாதிரி எக்ஸாம் வச்சுருக்காங்க. அப்போது இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து MBBS பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் பண்ணலாம், அல்லது ஜிப்மரில் பண்ணலாம், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ் அல்லது ப்ரைவேட் காலேஜஸில் பண்ணணும்னா நீட் என்ற எக்ஸாம் எழுதிப்பா பாஸ் பண்ணணும். ஓகே, இன்ஜினியரிங் பொறுத்தவரை இப்போ வந்துட்டு நீட் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ,
ஹலோ, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது சரியா கேட்கும். ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என்ன கேள்வி? பாப்பா நீட் கோச்சிங் போயிருக்குதுங்க மேடம். சரி, ஃபர்ஸ்ட்லாம் நல்ல மார்க் வந்துட்டு இருந்துச்சுங்க மேடம், இப்ப ஃபுல் பர்சன்ட் டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் மார்க் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குங்க மேடம். சரி, அது எப்படி? நம்ம எல்லாமே நல்லா படிச்சுட்டு தான் இருக்கு, ஆனா மார்க் குறையுதுங்க மேடம். அந்த பிள்ளை ரொம்ப பயப்படுது, முதல்ல எல்லாம் 420 அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்துச்சு மேடம். கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி தான் வருது, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க, பயப்படுது. அது என்ன படிக்கணும், எப்படி என்னங்கறத ஒன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா வந்து இந்த வேற ஸ்டேட்ல எல்லாம் சார், அவங்களுக்கு வந்து பயம் அதிகமா இருக்கு. கேள்வி புரிஞ்சதுமா? இப்போ ஒரு டெஸ்ட்டுக்குள்ள மார்க் அதிகம் வருது கம்மியா வருது, இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு போர்ஷன், ஒரே ஒரு பாடம் எடுத்துக்கலாமே, அந்த பாடத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டவுட் இருந்ததுன்னா அந்த உங்கள் குழந்தை அந்த டீச்சர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டா டவுட் வராது, ஏன்னா திருப்பி திருப்பி அந்த போர்ஷனில் தான் அவங்களுக்கு க்வெஷ்சன் வரப்போகுது. அதனால் அதை வச்சு ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஏன்னா இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் வரும்பொழுது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உங்கள் குழந்தைகிட்ட நிச்சயமாக சொல்லுங்கள், நிறைய மார்க் எடுக்க முடியும், அந்த தைரியத்தோட இருக்க சொல்லுங்க, அதுதான் முக்கியம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சரத்குமார் மேடம். சரத்குமார் சார், என்ன கேள்வி உங்களுக்கு? என்னோட தம்பி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா மேடம். சரி, அவர் வந்துட்டு ஆக்சுவலி அவர் 2013 பாஸ் அவுட், அவர் 4 இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறமே வந்துட்டு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ வந்து திருப்பி நான் நீட்டுக்கு படிக்கணும்னு சொல்லி வந்து படிக்கிறாரு. ஓகே, என்ன கேள்வி கேட்க வரீங்க? என்ன ஒண்ணுனா, இப்போ இருக்க போறது 1 மந்த் தான் கேப்பு. ஓகே, இந்த 1 மந்த்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணா அவன் வந்து எலிஜிபிலிட்டி ஆக முடியும்? கண்டிப்பா சார், உங்க சந்தேகத்துக்கான தீர்வை தெரிஞ்சுக்கலாம் இப்பவே. ஓகே மேம், உங்களுடைய பிரதர் வந்து கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்காரு, ஸோ அவருக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்கும். NCERT புக்கை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும், வேறு எதுலேயுமே மனசு ஈடுபடக்கூடாது. படிப்பு படிப்பு, அதோடைய ஒவ்வொரு சப்ஜெக்டும் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பாடமும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும், ஏன்னா வரப்போ க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்க ஆன்சர் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணார்னா நிச்சயமாக இறை அருள்ல அவருக்கு கிடைக்கும்னு இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக, முக்கியமாக அதிகமான கவனம் செலுத்தி படித்தா குறைந்த காலத்தில் கூட ஈஸியாக நீட்டில் சக்ஸஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், காலர் லைனில் இல்லை நினைக்கிறேன். சார், இப்போ வந்துட்டு நீட் தேர்வுக்கு வந்துட்டு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா நிறைய பேருக்கு அதே தான் க்வெஸ்சனாக இருக்குது. முக்கியமாக என்னென்ன இதெல்லாம் ஒன்லி NCERT மட்டும்தானே இல்லை, மற்றவைகளும் ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஏன்னா 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? ரொம்ப அருமையான க்வெஸ்சன் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ரொம்ப சிறந்து வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப நல்லா வரும், சில பேர் ஃபிசிக்ஸ் வரும் ஆனால் அந்த கணக்கு போட வராது, கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா வரும், கெமிஸ்ட்ரி இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண வராது, பயாலஜி வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் நிறைய நேம்ஸ் எல்லாம் அவங்க மனசில் தெரிஞ்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன்னா, செரிபிரம் டு செரிபிரம், ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கிற நாலெட்ஜு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இறங்கணும். அப்போது அந்த ஆசிரியர் மீது அந்த மாணவனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் மீது ஒரு காதல் இருக்கணும். இந்த ரெண்டு அந்த ஆர்வம் வரணும், அந்த ஆர்வம் வந்தது அதுக்கு மேல இலக்குன்னு ஒன்று வச்சிருக்காருல்ல, MBBS ஜாயின் பண்ணணும்னு, அப்போ இதெல்லாம் தாண்டி ஆகணும்னு இருக்கு. அப்போ அந்த இன்ட்ரெஸ்டோட படிச்சார்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது மேடம். இன்ட்ரெஸ்டோட படிச்சா நீட்ல சக்சஸ் ஆகலான்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப பிரமாதமா எடுக்கலாம். இன்ஃபேக்ட் நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு பாருங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் மிக அதிக அளவில் மார்க் வாங்கி
வருவாங்க என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஓகே சார், இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் எழுதுறாங்க இல்லையா, அவங்களால சக்சஸ்ஃபுல் ரேஷியஸ் கொடுக்க முடியுமா? எக்கச்சக்கமாக கொடுக்க முடியும். ஓகே, எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க? மற்ற யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை, மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்கூல் எடுகேஷன், அந்த டீச்சர்ஸோடைய நாலெட்ஜ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிக மிக சிறந்த முறையில் தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, என்ன நமக்கு அந்த பல வருடங்களாக இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாத ஒரு காரணத்தினால நம்மளால் வந்து இப்போ திடீர்னு கஷ்டமாக தெரியுது. ஓகே, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க. நேர் இணைப்புலேயே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? குட் ஆஃப்டர்நூன் மேடம், கணேஷ் பேசுறேன். குட் ஆஃப்டர்நூன் கணேஷ், என்ன கேள்வி உங்களுக்கு? பெங்களூர்ல இருந்து. என்ன கேள்வி சார் உங்களுக்கு? அதாவது எனக்கு வந்துட்டு இப்போ பசங்க வந்துட்டு விச் இஸ் பெஸ்ட், சிபிஎஸ்இ இல்ல ஐசிஎஸ்இ எஜுகேஷன் இல்லைனா மெட்ரிகுலேஷன், விச் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் அட்டெண்டிங் தி நீட்? ஓகே சார், உங்க சந்தேகம் புரியுது, அதுக்கான தீர்வை பேசி தீர்த்துக்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. இட்ஸ் எ குட் க்வெஸ்சன். தேங்க்யூ சோ மச் சார். இப்படி கொஞ்சம் பாருங்களேன், நீட் எக்ஸாம் எழுதணும்னா மெடிக்கல் போர்ட் சொன்ன சப்ஜெக்ட் வந்து அந்த போர்ஷன் சிலபஸ் வந்து என்சிஇஆர்டி. என்சிஇஆர்டி சிலபஸை இந்த மூணு நீங்கள் சொன்ன மெட்ரிகுலேஷன் அல்லது சிபிஎஸ்இ யார் அதிக அளவில் எடுத்துக்கொண்டு கிளாஸில் எடுக்கிறாங்களோ அதுதான் பெஸ்ட்னு நான் சொல்ல முடியும். சிபிஎஸ்இ கிட்டத்தட்ட 80% என்சிஇஆர்டி கவர் பண்ணுது, அதனால் சிபிஎஸ்இ வுட் பி எ பெட்டர் சாய்ஸ். இப்போது மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து அவங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காகவும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு என்சிஇஆர்டி வந்ததுன்னா எந்த ஒரு மாணாக்கர் எங்கே வேணாலும் படிக்கலாம், அதனால் அதில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. கால் கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார், நம்ம ஸ்பைரோ அகாடமி பற்றி பேசியே ஆகணும். நம்ம ஸ்பைரோ அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படுற டீச்சிங் மெத்தடாலஜி, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்பைரோ அகாடமியில் வந்து எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, தமிழ் மீடியத்துலேருந்து வராங்க, கிராமத்துலேருந்து வராங்க, நகரத்துலேருந்தும் வராங்க. இப்போ நாங்கள் என்ன மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மாணவனுக்கு புரிதல் என்பது அவசியம். இது நெற்று பண்ணி எழுதுகிற விஷயமே அல்ல. ஏன்னா நாலு ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நாலில் எது சரி என்பது அவன் டிக் பண்ணணும், அது கரெக்டாக அந்த மார்க் பண்ணணும். எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்போது அந்த புரிதல் அவனுக்கு அதிகமாகணும்னா அந்த டீச்சிங் மெத்தட்ஸ், இந்த பழைய மெத்தட்ஸில் யூஸ் பண்ணால் நிச்சயமாக பண்ண முடியாது. நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆடிட்டரி, கைனஸ்தட்டிக் அண்ட் விஷுவல் ஸ்பேஷியல், இந்த மூன்று முறையும் நாங்கள் கையாளுறோம். அப்போது வீக் ஸ்டூடெண்ட்டுனே யாரையும் சொல்ல முடியாது. எந்த வீக் ஸ்டூடெண்ட்டாக தான் அடுத்த நாள் முதல் நாள் எடுத்த எக்ஸாம் எடுத்த பாடம் அடுத்த நாள் அவன் டெஸ்ட் எழுதணும். அப்போ அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அனதர் செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் வில் டிஸ்கஸ் வித் தோ ஸ்டூடெண்ட்ஸ், எங்கே தப்பாச்சு, ஏன் புரியல அப்படின்னு. அப்போ முதல் நாள் புரியலன்னா அப்போயே கேட்டிருக்கணுமேன்னு. அப்போ ஒரு ஃபோக்கஸ் கிடச்சிடுச்சுன்னு வச்சிங்களேன், இஃப் யூ ஆர் அட் இட் யூ கெட் இட்னு சொல்லுவாங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அட் தெம், சம்படி இஸ் வாட்சிங் ஓவர், சம்படி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தெம், அந்த மாணவன் பிறழுவதே இல்லை. இல்லை. ஸோ நம்ம ஸ்பைரோ அகாடமியில் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் டீச்சிங் தான் கொடுத்துட்ருக்கீங்க, மிக சிறப்பான கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசலாம், காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து உஷா பேசுகிறோம் மேடம். உஷாம்மா, என்ன கேள்வி உங்களுக்கு? பாப்பா வந்து இப்போ நீ கோச்சிங் போயிட்டு இருக்காங்க மேடம். அவங்க வந்து இப்போ இவ்வளோ நாள் அது 3:30, 3:40 இப்படி இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்தாங்க. இப்போ ஃபுல் போர்ஷன் எடுக்கிறதுனால 290 அப்படி தான் வருது. பயப்படுறாங்க, பயம் வந்துருச்சு. போன வருஷம் ஒரு தடவை அட்டன் பண்ணாங்க மேடம், அப்போ 1000 அந்த மார்க்கு வந்து 100 எடுத்தா மேடம், சரி இந்த வருஷம் ட்ரை பண்ணுவோமேனு போட்டதுனால அவங்க இப்போ பயப்பட்டு இருக்காங்க. அதான் பயாலஜி முடிச்சிடுறாங்க மேடம், அவங்களுக்கு மார்க் அதில் வந்துருது. ஒரு நிறைய பேருடைய சந்தேகமே இதுதான், பயம், பயத்தை எவ்வாறு போக்குவது. இதில் நான் வந்து ஒரு பகவத்கீதாவில் ஒரு கோட் கூட கொடுக்க ஆசைப்படுறேன். கிளைபியம் மாஸ்மக்கம பார்த்த நைதத் வயு உபபத்யதே சுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்தியோத்திஷ்ட பரந்தபா. எப்பொழுது தைரியம் இல்லாமல் போகிறதோ எல்லாவற்றையும் ஒரு மனிதன் இழந்து விடுவான். அதனால் தைரியத்தை மட்டும் விடக்கூடாது.
அது யார்கிட்டயாவது கற்றுக்கிட்டாவது தைரியமாக இருக்கணும். உங்கள் பாப்பா கிட்ட சொல்லுங்கள், நிறைய மார்க் வாங்க போகிற ஒரு பாசிட்டிவாக அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருங்க. ஒரு பாடம் வந்து சின்னதாக எடுக்கும்போது நிறைய மார்க் வாங்கக்கூடியவர்கள், நிறைய வரும்போது ஏன் எடுக்க முடியல அப்படின்னு ஒரு பயம் வந்தால் அந்த பயத்தை முதலில் போக்க வேண்டும். அதை மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டா போதும், அவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஒன்றும் இல்லை, நாலெட்ஜ் சேஞ்சஸ் ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் சேஞ்சஸ் பிஹேவியர், பிஹேவியர் பிகம்ஸ் அ ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் பிகம்ஸ் ஹேபிட். ஸோ அந்த படிதல், அந்த படித்து டெய்லி படித்து அந்த புரிதல் நல்லா வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய ஹேபிட் ஆகிடும், அதுக்கப்புறம் விட்டு போகாது, ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பயத்தை விட்டுட்டு தைரியமாக பாசிட்டிவ் எனர்ஜியோட ப்ராக்டிஸ் பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க மேடம். உங்க பெயர் என்ன? பரிமலாங்க. பரிமலா, என்ன கேள்வி உங்களுக்கு? அதாவது இப்ப நீட்டுக்கு சார் ஒரு புக் சொன்னார் இல்லைங்க மேடம், என்சிஆர்டி, அதே மாதிரி என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ்க்காக புக் ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். இது வந்துட்டு உங்களுக்கு டாக்டருக்கு மட்டுமே என்ட்ரன்ஸ் இல்லையா நீட் வந்துட்டு? ஆமாங்க மேடம். யா, இப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு இருக்கா இல்லையான்றது சந்தேகமாக இருக்கு, அப்படிதானே? சரி, அதுக்கான தீர்வையும் இப்போவே தெரிஞ்சுக்கலாம். இன்ஜினியரிங்க்கு வந்து ஒவ்வொரு எந்த இன்ஸ்டியூட்டில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க என்பது பொறுத்து இருக்குது. இப்போதைக்கு இன்ஜினியரிங்க்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லாத காரணத்தினால அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டாம் நான் நினைக்கிறேன். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? மேடம், நாங்கள் தருமபுரியில் கேட்குறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். மேடம், நேம் வந்து சத்யராஜ் மேடம். சத்யராஜ் சார், என்ன கேள்வி உங்களுக்கு? மேடம், சிபிஎஸ்சியில் மேடம் வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் எதனா கிடைக்குமா மேடம்? நீங்கள் உங்களோட கேள்வி புரியல, இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள். மேடம், சிபிஎஸ்சி புக் மேடம் வந்து இங்கிலீஷ் மேடம் தமிழ் இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு வந்து மேடம் தமிழில் விளக்கமாக டிரான்ஸ்லேஷன் புக் எதாவது கிடைக்குமா மேடம்? கண்டிப்பாக சார், உங்களுடைய சந்தேகம் புரிஞ்சிட்டது, இப்போ அதற்கான விடை தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகங்கள் வந்து தமிழாக்கம் இன்னும் செய்யப்படவில்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். அது என்ன செய்யணும்னா, நீங்கள் ஏற்கனவே தமிழ் மீடியம் படிக்கிறதுனால அந்தந்த டீச்சர்ஸை காண்டாக்ட் பண்ணி இந்த புத்தகங்களை எடுத்துன்னு போயிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிட்டா போகிறோம். ஏன்னா ஒரு மாணவனுக்கு வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இது மறுபடியும் நான் சொல்கிறேன், யாரையும் நான் குறைச்சி சொல்லலை. தமிழில் படித்தவங்களுடைய அந்த புரிதல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய வருது. என்னென்னா, தாய்மொழியில் படித்தா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, அப்படியே கொஞ்சம் பேரலா ஆங்கிலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளில் இன்னொரு நாலஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் தான் மிகச்சிறந்த மருத்துவர்கள் எப்போவுமே இருப்பார்கள். இந்தியான்னு சொன்னால் தமிழ்நாடு தான் வந்துடும். ஏன்னா நம்ம தாய்மொழியில் படிக்கிறதுனால இன்னும் நிறைய புத்தகங்கள் கொண்டு வரல, அது வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? சுஜாதா பேசுகிறேங்க. சுஜாதாம்மா, யாருக்காக கேள்வி கேட்க போகிறீங்க, என்ன கேள்வி உங்களுக்கு? எங்கள் பொண்ணு நீட் எக்ஸாம் எழுத போகிறேங்க. சரிம்மா. டிவி பார்க்காம பேசுங்க, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. அதனால கோச்சிங்க்கு அனுப்புறோம். இப்போ சொல்லுங்கம்மா, மார்க் எடுக்க முடியுமா? கண்டிப்பாம்மா, உங்க கவலையே படாதீங்க, உங்க சந்தேகத்துக்கான தீர்வு தெரிஞ்சுக்கலாம். மார்க் எடுக்க முடியுமா? படித்தால் முடியும், புரிந்து கொண்டால் முடியும், அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு நிறையவே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக நீட்டில் சக்ஸஸ் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க சார். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார், யார் பேசுகிறீங்க? நான் இப்போ பெங்களூர்லேருந்து கணேஷ் பேசுகிறேன். கணேஷ் சார், என்ன கேள்வி உங்களுக்கு? அதாவது இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் வந்துட்டு ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அது வந்துட்டு வில் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் டெவலப்பிங் நாலேஜ் டு கெட் யூனோ என்ட்ரி ஃபார் என்இடி? கண்டிப்பாக சார், அதுக்கான தீர்வு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மேடம். இப்போது நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு. அதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி கோச்சிங் உங்களுக்கு கிடைத்தாலும் அதை எடுத்துக்கொண்டால் நல்லது தான். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டும் போக தேவையில்லை. ஏன்னா அதனால தான் வந்து ஒரு வரையறுக்கப்பட்டது என்சிஇஆர்டி சிலபஸ், இதுக்கு தாண்டி கேட்க போகிறதில்ல. அந்த என்சிஆர்டி சிலபஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போகிறோம், நீட்டு ரொம்ப அழகாக பாஸ் பண்ண முடியும்.
ஓகே, நீங்கள் என்சிஆர்டி சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், மற்றதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? ஹலோ. ஹலோ, லைனில் இருக்கீங்கம்மா, பேசுங்க. நாங்கள் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர் என்னம்மா? பார்வதி. பார்வதி, என்ன கேள்வி உங்களுக்கு? எங்கள் பாப்பா இப்போ 12th முடிக்கிறா. சரிம்மா. நீங்கள் 1 month கோச்சிங் நீங்கள் போக சொல்கிறீங்க. அந்த அளவு கோச்சிங் வச்சு 1 month வசதி இல்லாதவங்க என்னங்க மேம் பண்ணுறது? கண்டிப்பாம்மா, உங்கள் கவலை என்னன்னு புரியுது, அதற்கான தீர்வு இப்போவே சார்கிட்ட பேசி தீர்த்துக்கலாம். ஆ சரி. ரொம்ப நல்ல க்வெஸ்சன்மா, இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன். ரெண்டே விஷயம்மா, இந்த உங்கள் பாப்பா இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? உங்கள் பொண்ணு தமிழ் மீடியம் படிக்கிறாங்களா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்களாம்மா? சார் நீங்கள் வந்து பொதுவாக சொல்லுங்கள். பொதுவாக நான் சொல்கிறேன். ஓகே. அவங்க வந்து இந்த என்சிஆர்டி புத்தகம் நிச்சயம் கடையில் கிடைக்கும், அதை வாங்கி ஏற்கனவே அவங்க பார்த்த லெசன்ஸ் தான் இருக்கும், அதை கொஞ்சம் முழுமையாக படித்து புரிந்து கொள்ள சொல்லுங்கள் போதும். அவங்களுடைய டீச்சர்ஸ் அவங்ககிட்ட இப்போ சில சந்தேகங்களை கேட்டுக்கிட்டாலே போதும், உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஓகே, அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க சார். சீனிராஜன் மேடம். சீனிராஜன் சார், என்ன கேள்வி உங்களுக்கு? மேடம், இது 12th படிச்சுனா எப்ப அப்ளை பண்றது, அதுக்கு என்ன எவ்வளவு மார்க் வேணும், என்ன ஏதுன்றது? சோ 12th படிச்சிட்டு இருக்காங்களா? ஆமா கண்டிப்பா சார். எப்ப அப்ளை பண்றது? ஓகே, 12th படிக்கிறவங்க நீட் கிட் அப்ளை பண்றது எப்ப பண்ணுங்க? என்ன கண்டிப்பாக சார், உங்களுடைய சந்தேகம் புரியுது, அதற்கான தீர்வை தெரிஞ்சுக்கலாம். இப்போ 12th படிக்கிறவங்க வந்து நீட்டை எழுதணும்னா மினிமம் 50% எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்கணும், அதாவது அவங்க ஸ்கூலில் படிக்கிற +2 50% இருந்தால் போகும். அதில் வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 40% கவர்மெண்ட் வச்சுருக்கு. ஸோ மினிமம் அந்த பர்சன்டேஜ் வேணும். அடுத்தது நீட்டில் ஒவ்வொரு வருடமும் வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் வைப்பாங்க, அதோட ஜாஸ்தி இருந்தால் தான் அந்த தகுதிக்கே கிடைக்கும். அப்போது நீட்டோடைய இது பிரகாரம் பார்த்தீங்கனாலே எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தானே. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி தகுதியை முன்னேற்றுவதற்காக, தகுதியை மேற்படுத்திக் கொள்வதற்காக அவங்க வந்து இந்த என்சிஆர்டி புத்தகங்களை சிறப்பாக படித்தாலே போகிறோம். இப்போ ஏற்கனவே படித்து கொண்டிருப்பதனால வந்து அவங்க டீச்சர்ஸ்கிட்ட எந்த விதமான டவுட் இல்லாமல் நின்று சிறப்பாக புரிந்து கொள்ள சொல்லுங்கள். அது ஒன்றே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உதவியாக அமையும். சார், இப்போ வந்துட்டு ஸ்பைரா அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ரொம்ப அருமையான கேள்விம்மா. இத்தனை நாள் வந்து ஒரு பழக்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு வீட்டுக்கு வருவாங்க, 1008 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்பைரா அகாடமியில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த 1 month கோர்ஸில் காலையில் 8 நைட்டு 8 வரைக்கும், அந்த 12 hours தே ஹாவ் டு பி வித் அஸ். And of course, break இருக்கும், காஃபி பிரேக் வரும், டாய்லெட் பிரேக் வரும், லஞ்ச் பிரேக் வரும். அந்த காலையில் முதல்ல 8 to 9 முதல் நாள் நடந்த பாடங்கள் டெஸ்ட்டாக எழுதணும். அன்றைக்கி சாயங்காலம் அன்றைக்கி நடந்த பாடத்தில் டவுட் இருந்தால் வேறு ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, முதல்ல எடுக்கிறது ஒரு ஃபேக்கல்ட்டிஸ், அதுக்கப்புறம் அதே சப்ஜெக்டில் இப்போ பயாலஜின்னு எடுத்தால் ஒரு 2-3 இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னிலையில் இவங்க படிக்கணும். அவங்க மீண்டும் படிக்கும்பொழுது என்னென்ன டவுட் இருக்கோ அவங்க கிளாரிஃபை கொடுப்பாங்க. ஸோ அப்போது ஃபோக்கஸ்டாக ஒரு நாளைக்கு 12 hours எங்களோட இருக்கிறதுனால, மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு முதல்ல என்ன வரும்னா கான்ஃபிடென்ஸ் வந்துடும். கண்டிப்பாக என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிப்பாங்க. அடுத்த நாள் அவங்க எழுதும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தாலே, மிகப்பெரிய தைரியம் வந்தாலே அவங்களால செய்ய முடியும்ன்ற மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடும். நாங்கள் முக்கியமாக கொடுக்கறது நம்பிக்கையும் அண்டு அவங்களுக்கு உண்டான அவங்களால முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவாவையும் நம்பிக்கையும் தான் கொடுக்குறோம். சப்ஜெக்ட் வந்து தி பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் கொடுக்குறாங்க, அது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக அமையுது. ஸோ கான்ஃபிடென்ஸோட சேர்த்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஃபயர் அகாடமி கொடுத்துட்ருக்குன்னே சொல்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம், காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? வணக்கங்கம்மா, சென்னையிலிருந்து சுரேஷ்குமார் பேசுகிறேங்க. சுரேஷ்குமார் சார், என்ன கேள்வி உங்களுக்கு? என்னுடைய பொண்ணு இப்போ இந்த கோச்சிங் கிளாஸ் போக போகிறாங்க. ஓகே.
அவங்க ஏற்கனவே ஒரு போற பொண்ணு அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, பயாலஜியும் ஜுவாலஜி நல்லா பண்ணிட்டாலே ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நல்லா பண்ணணுமா கூடாதா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வருது எனக்கு. கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா உங்களுக்கு? கண்டிப்பா சார், உங்க சந்தேகம் புரியுதா? அதுக்கான தீர்வை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப கிளாசிக் குவஸ்டிங், இது ரொம்ப அருமையான கேள்வி. சில பேர் முதல்ல இந்த கேள்விகள் மாணாக்கர்கள் கூட கேட்பாங்க. நான் வந்து ரொம்ப நல்லா பயாலஜி படிச்சுட்டு 360 இதில் எடுத்துடுறேன், பாக்கி நான் ரெண்டுத்தையுமே விட்டுடுறேன், எனக்கு MBBS கிடைக்குமான்னு. அந்த மாதிரி இருந்தால் கிடைக்காது. அதாவது 3 சப்ஜெக்டுமே அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். இருக்கிறதே 45 க்வெஸ்சன் ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் 45 கேள்வி, பயாலஜியில் மட்டும் 90 கேள்வி. இந்த பயாலஜின்றது உள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டனியில் ஒரு 45 வரும், ஜுவாலஜியில் ஒரு 45 வரும். கிட்டத்தட்ட ஒரு 20, அதாவது ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலையோ -1 0 இருக்கக்கூடாது, ஒரு பாசிட்டிவ் மார்க்காவது இருக்கணும். இப்போ பயாலஜியில் அனைத்தும் கரெக்டு, 360 இதில் வந்து ஒரு 20, இன்னொன்றத்தில் ஒரு 80 அப்படின்னு ஒரு 100. ஸோ 360 ப்ளஸ் 100 460 வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் பயாலஜி ஃபிசிக்ஸே நான் படிக்கலை, 0 அல்லது மைனஸில் எழுதினது தப்பாக போச்சு, மைனஸு. கெமிஸ்ட்ரியில் வந்து நல்ல மார்க்கு, பயாலஜி நல்ல மார்க்னால் கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த எலிஜிபிலிட்டி வராது. 3 சப்ஜெக்டுமே அவங்க நல்லா படிச்சிருக்கணும். அண்ட் 2 சப்ஜெக்டில் அல்லது எந்த சப்ஜெக்ட்லேயுமே மைனஸோ அல்லது 0 கடைசியில் நிற்கக்கூடாது. ஸோ 3 சப்ஜெக்ட்லேயுமே முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர், வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் வந்து இங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அடுத்த கலர், வணக்கம். மேடம், என் பேர் சவுந்தர். சார், ஓகேமா, என்ன பேர்மா, திரும்ப சொல்லுங்க. சவுந்தர் மேடம். சவுந்தர், என்ன கேள்வி உங்களுக்கு? சவுந்தர் மேடம், ஈரோட்ல இருந்து. உங்க பேர் சொன்னது கேட்டது, உங்க கேள்வி என்ன? அடுத்த மாசம் நாங்க போக போறோம், நீட் கிளாஸ் போக போறோம் மேடம். ஓகே. இந்த நீட் கிளாஸ்ல NCERT புக் படிக்கணும்னு உங்க ப்ரோக்ராம்ல நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அதனால இந்த NCERT புக் ஃபுல்லா இல்ல இருக்கிற க்வெஸ்சன் ஆன்சர் ஃபுல்லா கவர் பண்ணி படிக்கணுமா, இல்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் குறிச்சு படிக்க முடியுமா மேடம்? இந்த 1 month எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாம் எழுத முடியுமா? கண்டிப்பா உங்க சந்தேகம் புரிஞ்சதா, அதற்கான தீர்வை தெரிஞ்சுக்கலாம் இப்பவே. Thank you மேடம், thank you very much. இப்போ NCERT books என்பது இந்த நீட் எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணுறவங்களே அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு சிலபஸ், இதுதான், இதுலேருந்து தான் நாங்கள் கேள்வி கேட்போம்னு சொல்லியாச்சு. அப்போ NCERT பேஸ் பண்ணி அந்த பாடம், ஏதாவது ஒரு பாடம் எடுத்துகிட்டு அதில் தரோவாக இருந்து, ஒன்று சில க்வெஸ்சன்ஸ் டைரெக்டாக வரும், சில க்வெஸ்சன்ஸ் இன்டைரக்டாக வரும். இந்த புரிதல் என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் இருக்கிறத புரிந்து கொண்டால் போதும். ஆனால் அதில் வந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போது அந்த அதை பேஸ் பண்ணி, இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் இவங்க ஒர்க் பண்ண நிறைய பயிற்சி எடுக்கணும். இந்த ரெண்டும் பண்ணால் போதும். NCERT புக் என்பது மிக 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 முக்கியம். அதை பேஸ் பண்ணி மற்ற எவ்வளவோ பேர் வந்து புக்ஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க, ஒரு சில புத்தகங்கள் கூட வாங்கி இந்த ப்ராப்ளம்ஸுக்காக போட்டு பழகிக்கொள்ளலாம். பயாலஜி பொறுத்த வரைக்கும் NCERTயே போதும், ஏன்னா பயாலஜியில் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஸ்ட்ரைட் ஆன்சரும் க்வெஸ்சன்ஸும் சிலது வரும், இன்டைரக்டாகவும் வரும். NCERT புக்கு ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர், வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. கேள்விக்கான சந்தேகங்களை உடனே தெரிஞ்சுக்கலாம், முக்கியமாக உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் சக்தி. சக்திமா, உடனே தெரிஞ்சுக்கலாம், இந்த விடையை தெரிஞ்சுக்கலாம். 11th 12th ரெண்டும் சேர்த்து படிக்கணும், வழியே இல்லை. ஏன்னா 12th மட்டும் க்வெஸ்சன் வரதில்லை, +1 +2 ரெண்டுமே படிக்கணும். ஓகே, 11th 12th ரெண்டையுமே சேர்த்து தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு நீட் நெருங்க 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 பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த பயத்தை போக்குறதுக்கான டிப்ஸ் அட்வைஸ் சொல்லுங்கள். நாலேஜ் இன்க்ரீஸ் ஆக பயம் போயிடுமா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், முக்கால்வாசி பசங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஆரம்ப காலத்தில் விட்டுருவாங்க. ஆமாம், படிச்சுக்கலாம் நாள் இருக்குன்னு அவங்களுக்கு புரியலை. வாழ்க்கை என்பது நொடி, வினாடிக்கு வினாடி. 1 hour போயிடுச்சுன்னா 1 hour போனது திரும்பி வரவே வராது. அப்போது அந்த 1 hour ஏதாவது ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குன்னு ஒரேடியாக டோட்டலாக புக்கிலே உட்கார முடியாது, மற்ற இதுவும் வேணும். அந்த புரிதல் என்பது ஏற்பட்டு விட்டால் போதும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணாலே போகிறோம். அந்த புரிதல் ஏற்படுவது தான் கஷ்டம். அங்கே தான் வந்து ஒவ்வொரு மாணவனுக்கு பெரிய அனதர் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, எல்லாருக்கும் இந்த ஈகோ அதிகம்.
இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளாஸில் எனக்கு புரியல அப்படின்னு கேட்கறதுக்கு வெக்கப்படுறான். அந்த அதை முதல்ல போயிடணும். எனக்கு புரியலை, ஒருத்தருக்கு ஒரு தடவை படித்தா புரியும், எனக்கு ஐந்து முறை படித்ததான் புரியும்னா அது என்னுடைய நேச்சர். ஐந்து முறை படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே புரிந்தவனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையே, அப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும் இல்லையா. அந்த புரிதலை ஏற்படுத்தி கொண்டாலே போதும், மாணவர்களுக்கு தைரியம் வந்துடும். ஸோ புரிதல் ஏற்படுத்திக்கிட்டாலே போதும், தைரியம் வந்துடும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம், காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க சார்? ஹலோ, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். சரவணன் சார், என்ன கேள்வி உங்களுக்கு? அக்கா மகன் வந்து நீட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து டோட்டல் மார்க் எவ்வளவு, எவ்வளோ எடுத்தால் எலிஜிபிள் பாஸ் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக சார், உங்கள் சந்தேகத்தை இப்போவே தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாங்க, 720 மார்க்குங்க. 720 மார்க் அப்படின்னா 180 கேள்வி, ஒரு ஒரு கேள்விக்கு 4 மார்க்கு. ஃபிசிக்ஸில் 45 கேள்வி, கெமிஸ்ட்ரியில் 45 கேள்வி, பயாலஜியில் 90 கேள்வி. இப்போ ஒன்று ஒன்றுத்துக்கு 4 மார்க் போட்டிங்கன்னா 720. அப்போ 720 அவங்க எவ்வளோ எடுக்க போகிறாங்க என்பது தான் மிகப்பெரிய கேள்வி. அதில் வந்து நிறைய மார்க் எடுத்திருந்தாங்கன்னா MBBS என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக. அவங்க BC கேட்டகரியில் வருவாங்க சார், மினிமம் எவ்வளோ எடுத்தால் எலிஜிபிள்? அது ஒரு கட் ஆஃப் ஒன்று வருங்க. கட் ஆஃப் வந்து எவ்ரி இயர் வந்து அவங்களுடைய நீட்டோடைய பசங்க எழுதுனதை பொறுத்து தான் ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன என்ன இப்போ கேட்டிங்கன்னா 500 மேலே எடுத்தால் நிச்சயமாக MBBS கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே சார், இப்போ வந்துட்டு நம்ம நேர்களோட நிறைய சந்தேகங்களுக்கு அருமையான தீர்வுகள் கொடுத்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். தேங்க்யூ வெரி மச். நேர்களே, நீட் சம்மந்தமான நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வுகள் கிடைச்சிருக்கும், அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.